தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை. மனிதனாகப்பட்டவன் அதிக துன்பத்திற்கு ஆளாவது ஏன்? அதனால் தீயினால் சுட்டால் தங்கம் ஒளிவிடுவது போல துன்பம் எனும் தீயில் சுட்டால்தான் மனிதன் நாணம் அடைகின்றான். ஒருவர் சொல்லிலாம் யாருமே அப்பா அம்மா சொல்லியோ, மகன் பேச்சோ, மகன் சொல்லி அப்பா பேச்சோ, சொந்த பந்தங்கள் பேச்சோ யாருமே கேட்கறது இல்லைங்க. அதாவது பட்டுத்திருந்த ரகம் ஒன்று, சொல்லித்திருந்தும் ரகம் ஒன்று, சொல்லித்திருந்தும் ரகமாகப்பட்டது ரொம்ப ரேருங்க. அவங்கவுங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் தன் மகன் மகள் யாராக இருந்தாலுமே ஒரு அப்பா அம்மா பேச்சை எந்த பிள்ளைகளுமே வச்சுக்கிறது இல்லைங்க. அதாவது ஒரு மரத்தினுடைய அருமை அந்த மரம் இருக்கிற வரைக்குமே தெரியாதுங்க. அப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து அந்த மரத்தின் அடியில் இழப்பாருணுன்னா, ஐயோ இங்கே ஒரு மரம் இருந்ததே அந்த மரத்தினுடைய நிழலில் வந்தால் தங்கணுங்களே அப்படின்ற நிலை. அந்த மரம் இல்லாத போது தான் அதனுடைய உணர்வுகள் இருக்கும். அதுபோல தான் ஒரு அப்பா அம்மா பற்றி நீங்கள் உணரும் போது அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால் அதிக துன்பத்திற்கு ஆளாகாமல் உங்களுடைய வாழ்க்கை கடக்கணுங்க. ஒரு நாணம் பெற்ற நிலைகள், அதாவது ஒரு தாய் தகப்பன் பெற்ற நாணத்தை பிள்ளைகள் அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க, யாரும் கேட்கறது இல்லைங்க. அதனால் அவங்கவுங்க போக்குக்கு விட்டு அவங்கவுங்க பட்டு திருந்தி வரணும், விட்டு போட்டு தாங்க போகிறாங்க, அப்புறம் என்னத்து பண்ணுறதுங்களாம்மா? ஸோ அதுதான் விதியாகப்பட்டது இருந்தாலும் நடந்து தாங்க ஆகும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.